ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டாப் சென்ட்ரல். எஸ்எஸ்சியில் இடியம்ஸ் ப்ரேசஸ்லேருந்து ஒரு ரெண்டு கொஷின் வரைக்கும் கண்டிப்பாக கேட்குறாங்க. இதை நம்ம வந்து அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு கிளாஸ் டெஸ்ட்டில் கூட நிச்சயமாக இடியம்ஸ் ப்ரேசஸ்லேருந்து கேட்கலாம். ஒரு எரர் ஸ்பாட்டில் இடியம் ப்ரேசஸ்லேருந்து ஒரு கொஷினை எரராக வைக்கலாம். அதனால் இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இது போரிங்கான ப்ராசஸாக இருந்தாலும் கூட இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு பார்த்த கொஷின் தான் திருப்பி வரப்போகுது. அதனால தான் நான் சொல்கிறேன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரைட்? நாம் இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னக்குட்டி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு போகலாம். நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராஆர்டினரியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டினரியான பெர்ஃபார்மன்ஸை வந்து சூப்பராக கொடுக்கணும்னு நினைங்க. ஆர்டினரியான விஷயத்தை நல்லா பண்ணணும்னு நினைங்க. அதுவே ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸாக மாறிடும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இடியம்ஸ் ஃப்ரேசஸ்னால் மரபு சொற்கள்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் கோ ஏ லாங் வே அப்படிங்கிற இந்த மரபு சொல்லுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ லாங் வே அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரம் பிரயாணிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லக்கூடிய விஷயமும் தான். டு லாஸ்ட் ஏ லாங் டைம் கவர்ஸ் ஏ லார்ஜ் ஏரியா. ஆமாம், ரொம்ப தூரம் பிரயாணிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் நிறைய ஏரியாவை கவர் பண்ணியிருப்போம். ஸோ எனக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு, வேறு எதுவுமே கிடையாது. டு அக்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம நேற்று பார்த்தோம், போன இடியம்ஸ் கிளாஸில் பார்த்தோம். ஐ டு ஐ அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தோம், ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேக் அப் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம் அப்படிங்கிறதுனால என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து பலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். டேக்அப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேஸோட சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம பலத்தை நம்ம வந்து யார்கிட்ட கேப்போம் காமிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டை போடும்போது தான் காமிப்போம், ரைட்டா? ஏற்கனவே டேக்அப்னால் என்கிட்ட இருக்குது, ஏற்கனவே இருக்கிறத நான் கொண்டு போய் யார்கிட்டையோ எடுத்துகிட்டு போகிறேன், என்னுடைய பலத்தை எடுத்துகிட்டு போகிறேன்னு தான் அர்த்தமாகிடுமே தெரியுது. என்னுடைய பலத்தை பெருக்கிறேன்னு அர்த்தமாயிடாது. பெருக்கிறேன்னா அதிகப்படுத்துகிறேன்னு அதிகம் ஆகிடாது. ஸோ இந்த இடத்துல தான் கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஏன்னா மொதல் ரெண்டு விஷயமும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஆனால் மூணாவதா நாலாவதாங்கும் போது கெயின் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த், என்னுடைய பலத்தை நான் அதிகப்படுத்தலை. டேக்அப்னா டேக்அப் அப்படின்னு சொல்லி எழுதணும்னா டேக்அப்னா எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் அர்த்தமாயிடும், ரைட்டா? என்னுடைய பலத்தை நான் எடுத்துகிட்டு தான் போகிறேன், அப்போ என்ன ஆகிடும்னா நான் சண்டைக்கு போகிறேன்னு அர்த்தமாயிடுது. டு ஃபைட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து மெய்டன் ஸ்பீச். நம்ம கிரிக்கெட்லாம் பார்த்துருப்போம், மெய்டன் ஓவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஓவர் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, ஒரு ரன் கூட அடிக்க விடாமல் பண்ணியிருப்பாங்க. அப்போது அகெயின் என்னென்னா அந்த இதுக்கு முன்னாடி அவங்க என்ன நிலைமையில் இருந்தாங்களோ அதே தொடருது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான். ஏன்னா ஃபஸ்ட் ஓவர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபஸ்ட் ஓவருக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும், ஒரு ரன் கூட அந்த பவுலர் கொடுக்கல. அடுத்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் ஒரு ஓவர் முடியுது, முடிஞ்ச பட்சத்துலேயும் அது என்னென்னா அவர் ஒரு ரன் கூட கொடுக்கல. ஸோ அதனால தான் அதை மெய்டன் ஓவர்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா தொடக்கம் இன்னும் தொடங்கவே இல்லை, எந்த ஒரு ரன்னும் கொடுத்து தொடங்கவே இல்லைங்கிறது தான். அப்போ ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பீச், சரியா? ஃபஸ்ட்டு ஸ்பீச் அவ்வளோதான். இன்னும் ஒரு ரன் கூட கொடுக்கல அப்படிங்கும்போது ஒரு ஸ்பீச் கூட கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீச், ரைட்டா? அடுத்து கோ கிரேட் கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோ கிரேட் கன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ராக்ரெஸ் வெரி வெல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா கிரேட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டிங்க, கிரேட்னா சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சிறப்பான துப்பாக்கி அப்படின்னு நினைக்காதீங்க, அதை வச்சு சொல்கிறாங்க, ரைட்டா? வெரி வெல் பர்ஃபார்மன்ஸை தான் கோ கிரேட் கிரேட் கன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா கில் தி பில் அப்படின்னு சொல்கிறாங்க. கில் தி பில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கில்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படின்னு அர்த்தமாகிடும். பில் அப்படின்னா மாத்திரை. மாத்திரையை கூட தங்கமாக சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், எல்லாருக்குமே உங்களுக்கு மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னா எப்படி இருக்கும், எரிச்சலாக இருக்கும், கசப்பாக இருக்கும்னு தெரியும். ஸோ அதை அந்த மாத்திரையை கூட தங்கமாக சொல்கிறாங்கன்னா அப்போ எப்படி இருக்கும், ஏ தங்க மாத்திரை அப்படின்னு சொல்லி மாறிடுமா? அப்போது ஒரு கஷ்டமான விஷயத்தை கூட ஒரு கஷ்டமான விஷயந்தான் மாத்திரை. மாத்திரை சாப்பிட்றது கஷ்டமான விஷயந்தான், ஆனால் அதை தங்க மாத்திரையாக உங்களுக்கு காமிச்சோம்னா எப்படி இருக்கும், அவ்வளோதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயத்தை கூட உங்களுக்கு எப்படி காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்தை வைக்கும்போது முன் வச்சு அதை மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும், ரைட்டா? ஒரு சோகமான விஷயத்தை ஒரு சந்தோஷமான விஷயத்தை வச்சு மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துடுது. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ஃபோரை பார்த்தீங்கன்னா டு கவர் த அன்பிளசன்ட் திங் வித் பிளசன்ட் திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
டு கவர்னா தெரியும், மறைக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அன்பிளசன்ட் திங்கை மறைக்கிறாங்க. அன்பிளசன்ட்னா என்ன சார், துயரமான நிகழ்வுகள், சோகமான நிகழ்வுகள். இதை என்னென்னா பிளசன்ட் திங்னா சந்தோஷமான திங்ஸை வச்சு மறைக்கிறாங்க, விஷயங்களை வச்சு மறைக்கிறாங்க, இனிமையான தருணங்களை வச்சு மறைக்கிறாங்க. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போக் ஒன்ஸ் நோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போக்குன்னெலாம் பார்த்து யோசிச்சுருந்தீங்க, போக்குனா அடிக்கிறது குத்துறது அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் நோஸுங்கிற வச்சு நம்ம மரபு சொல்ல பயன்படுத்துவோம். இவன் மூக்கை நுழைக்கிறான் பார்த்தியா அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் வந்து நீங்கள் உள்ளே போய் தலையிடுறது தான் எனது மூக்கை நுழைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இன்டர் ஆகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? அப்போ டு இன்டர்ஃபியர் அப்படின்னா, இன்டர்ஃபியர்னா குறுக்கிடுதல் அப்படின்னு அர்த்தமாக எழுதும், ரைட்டா? ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதில் மூக்கை கொண்டு போய் நுழைக்காம பார்த்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கும் உள்ளே போய் குறுக்கிடுதான் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறதும் சமமான மீனிங் தான். அடுத்து ஏழாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஹார்ப் ஆன் தி சேம் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னா கயிறு, ஹார்ப்பு அப்படின்னா வீணை அப்படிங்கிறது தெரியும். அதாவது வீணையில் ஒரு வீணையில் எல்லா நரம்புகளும் அந்த கயிறு மாதிரி இருக்கல நரம்பு, அது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது சேமாக இருக்க போதுன்னு தான் அர்த்தமாயிடுது, சரியா? இப்போ எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கணும்னா சேமாக உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ டிவெல் ஆன் தி சேம் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம், கிரிப்புள் கப்புள் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு மட்டும் கன்ஃபியூஷனமான விஷயம் இல்லை, எல்லாருக்குமே கன்ஃபியூஷனமான ஆகக்கூடிய விஷயந்தான். கிரிப்புள் கப்புள் அப்படிங்கிற இடியம்ஸ்க்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபூலிஷ் டாக் அப்படிங்கிறது தான். ஃபூலிஷ் டாக்ஸ்னால் முட்டாள்தனமாக பேசிக்கிட்டே இருக்கிறே இல்லை, அதை தான் சொல்லக்கூடியது தான் ஃபூலிஷ் டாக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைட் ஷை ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரு ஷை டைப்புன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஷையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அது கூட ஃபைட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு பிடிக்க என்னுடைய ஒரு தருணத்துலேருந்து நான் மாறி அதுக்கு தகுந்தாப்பில் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதை குறிக்கக்கூடிய விஷயம், ரைட்டா? என்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். டு அட்டம்ப்ட் டு அவாய்ட் திங்க் ஆர் பர்சன். இப்போ நான் யார்கிட்டயா போய் பேசுறதுக்கு ஷையாக ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறன்னா அப்போ அதை நான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ யார்கிட்டயா பேசுகிறத தவிர்க்கணும் அப்படிங்கும்போது அதுக்கான அட்டெம்ப்டை நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடும், சரியா? இது கொஞ்சம் கடினமான விஷயந்தான், ஆனால் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு பழகிடும். அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கேன் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ காம்ப்ளிமெண்ட்னா பாராட்டு, இடது கை பாராட்டுனா என்ன அர்த்தம் அப்படிங்கிற போது, இப்போ நீங்கள் ஐ படம் பார்த்துருப்பீங்க, அதில் விக்ரமுக்கு வந்து அந்த எம்என்சி கம்பெனி ஓனர் வந்து விக்ரம் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸை பற்றி தப்பாக இருக்குது அதெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய மொத்த ப்ராஃபிட்டுமே சரிஞ்சிரும். அப்போ அவரை வச்சு ஏதோ ஒரு பாராட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அப்போ வந்து அவருக்கு கை கொடுக்கறதுக்கே வந்து அவரை பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு கை கொடுக்கும்போது கையை இப்படி கீழே போடுவார், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே தான் இப்போ பாராட்டுற, இப்போ ஒரு ஸ்டேஜில் கூப்பிட்டு நல்லதாக சொல்கிற மாதிரி சொல்லி ஆனால் அவரை பற்றி கேவலப்படுத்துறது தான் லெஃப்ட் கேண்ட் காம்ப்ளிமெண்ட். நண்பன் படத்தில் கூட சத்யராஜ் சார் வந்து என்ன ஜீவாவையும் இன்னொருத்தரையும் ஸ்ரீகாந்தையும் வந்து பாராட்டுற மாதிரி பாராட்டி அசிங்கப்படுத்துவார்ல. ஸோ அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் காம்ப்ளிமெண்ட். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் இன்சல்ட் டிஸ்கைஸ் ஆஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கைஸ்னால் ஒரு அவமானப்படுத்துறது, அதாவது அவமானப்படுத்துகிறாங்க, பாராட்டுற மாதிரி அவமானப்படுத்துறது பேர் தான் ஆன் இன்சல்ட் டிஸ்கைஸ் ஆஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் காம்ப்ளிமெண்ட், ரைட்டா? நாம் இன்றைக்கி 10 எரர்ஸ் பாட்டை வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் 1-2 கடினமாகத்தான் இருக்கும், ஏன்னா நான் ஆயிரக்கணக்கில் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஒரு சில விஷயங்கள் கடினமாக இருக்கும், அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க, அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே போகலாம், ரைட்? மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மறக்காமல் டாப் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ.